வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நேயர்களே உங்கள் இன்பா எப்பொழுதுமே சினிமாக்களம் ஏதாவது ஒரு சர்ச்சையில் பயணித்துக் கொண்டுதான் இருக்கும் சினிமாவை உருவாக்கின்றவர்கள் யாராவது ஒருவருடைய உழைப்பை திருடி தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வார்கள் இது காலாகாலமாக நடந்து வருகிறது கதை திருட்டு என்பது தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டில் எழுதப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது பல பிரபலமான இயக்குனர்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் நாம் இயக்குனர் சங்கர் அவர்களை குறித்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற கதை திருட்டு வழக்கை குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம் சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு வெளியான திரைப்படம் எந்திரன் இந்த படம் 132 கோடி செலவிட்டில் எடுக்கப்பட்ட படம் சன் பிக்சர் சார்பில் கலாநிதி மாறன் அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருந்தார்கள் இந்த படம் வெளியாகி சில நாட்களில் இந்த படத்தின் கதை தன்னுடையது என்று பிரபல எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடன் அவர்கள் ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தார்கள் இந்த படம் வெளியானவுடன் ஆரூர் தமிழ்நாடன் அவர்களுடைய நண்பர்கள் நாங்கள் எந்திரன் படத்தை பார்த்தோம் 1996 ஆண்டு இனிய உதயம் என்கின்ற நூலில் நீங்கள் எழுதிய ஜூகிபா என்ற சிறுகதையை மையப்படுத்தி இந்த எந்திரன் என்கின்ற திரைப்படம் இருப்பதாக அவருடைய நண்பர்கள் வைத்த அந்த கருத்தை முன்னிறைப்படுத்தி ஆரூர் தமிழ்நாடன் அவர்கள் கமலா திரையரங்கில் அந்த திரைப்படத்தை போய் பார்க்கிறார் திரைப்படத்தில் வருகின்ற அனைத்து காட்சிகளும் தான் எழுதிய அந்த கதையை ஒட்டியே வருகின்ற காரணத்தால் அதாவது ஒத்தே வருகின்ற காரணத்தால் அதிர்ச்சி அடைந்த அவர் பிரபல இயக்குனர் சங்கர் மீதும் அந்த படத்தை தயாரித்த கலாநிதி மாறன் அவர்கள் மீதும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்கிறார் இந்த வழக்கின் விசாரணைக்கு சங்கர் அவர்களுடைய உதவியாளராக இருந்த யோகேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கிற்காக அவர் ஆஜராகிறார் ஆனால் நீதிபதிகள் இந்த கதை திருட்டிற்கு முக்கிய காரணியாக இருக்கின்றவர் இயக்குனர் சங்கர் அவர்கள் எனவே அவர்தான் வந்து இந்த நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு போட்டு விடுகிறார்கள் பலமுறை நீதிமன்ற உத்தரவை மீறி சங்கர் நடந்து கொண்ட காரணத்தினால் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்காக சங்கர் அவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது இந்த சூழலில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்கும்படி கலாநிதி மாறன் அவர்கள் தொடுத்த அந்த மனு தாக்கல் அங்கீகரிக்கப்பட்டு தயாரிப்பாளர் என்கின்ற ரீதியில் கலாநிதி மாறன் அவர்கள் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் ஆனால் சங்கர் அவர்கள் இதுவரை இந்த வழக்கில் எந்த நீதிமன்றத்திலும் அவர் வந்து ஆஜராகவில்லை அல்லது கதை தன்னுடைய கதைதான் என்கின்ற ஆதாரத்தையும் அவர் எந்த நீதிமன்றத்திலும் இதுவரை கொடுக்கவில்லை ஆரூர் தமிழ்நாடன் அவர்கள் 1996 எழுதிய இந்த கதை 2007 ஆண்டு மறுபதிப்பாக நாவலாக வெளிவருகிறது இந்த கதை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாத இதழில் சிறுகதையாக வந்த காரணத்தினால் இந்த கதை தமிழ்நாடன் அவர்களுடைய கதைதான் என்பதற்கான ஆதாரங்கள் அனைத்துமே துல்லியமாக இருக்கின்றன எனவே தன்னுடைய கதை என்கின்ற எந்த ஆதாரத்தையும் வைப்பதற்கு சங்கர் அவர்களால் முடியவில்லை இந்த கதையிலே கடைசியில் அந்த எந்திரன் வடிவில் படைக்கப்பட்ட அந்த மனிதன் தன்னுடைய அனைத்து அந்த காதல் தோல்வியில் தன்னை தொலைத்துக் கொள்வதாக காட்சி அமைக்கப்பட்டு இருக்கிறது இதை ஜூஜிபா கதையிலே அந்த எந்திர மனிதன் மேல் மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்வதாக தமிழ்நாடன் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் இந்த கதை ஒட்டுமொத்தமாக எந்திரன் படம் இந்த கதையில் இருந்து எடுக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரங்கள் பெருவாரியாக முன்னிலைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் 10 ஆண்டுகளாக இந்த வழக்கு இழுத்தடிக்கப்படுவது அந்த எழுத்தாளர்களை சங்கர் அவர்கள் இயக்குனர் சங்கர் அவர்கள் கொச்சைப்படுத்துகிறாரா என்கின்ற கேள்வி கணைகள் தான் எழுகின்றன நாட்டுக்கு நல்லதை சொல்வதாக சங்கருடைய படங்கள் பல படங்கள் இருக்கின்றன முதல்வன் படத்தில் அவர் ஒரு முதல்வர் ஒரே நாளில் செய்கின்ற ஆற்றல் மிகும் செயல்களை குறித்து பதிவிட்டிருந்தார் இந்தியன் படத்தில் லஞ்ச ஊழலுக்கு எதிரான பல கருத்துக்களை வைத்திருந்தார் ஆனால் சொந்த வாழ்க்கையில் சங்கர் அவர்கள் அப்படி இருக்கிறாரா என்றால் அது இல்லை என்கின்ற பதிவுதான் முன்னிலைப்படுத்தப்படுகிறது
பெரும்பாலான சங்கருடைய படங்களில் உயர் ஜாதி மக்களை முதன்மை படுத்துகின்ற வகையில் தான் காட்சி அமைப்புகள் இருக்கின்றன. சுஜாதா என்கின்ற எழுத்தாளருடைய எழுத்து வண்ணத்தில் அவருடைய பல படங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. சங்கர் அவர்களுடைய பல படங்களுடைய கதைகள் திருட்டு கதைகள் என்ற விவாதங்கள் பல படங்கள் வெளியாகின்ற பொழுதெல்லாம் எழும்ப ஆரம்பித்திருக்கின்றன. இயந்திரன் படம் அந்த வகையிலும் ஒரு முதன்மை பெற்றிருப்பதாகவே நமக்கு இப்பொழுது தெரிகிறது. இயந்திரன் படம் கதை தன்னுடைய கதை என்பதை சங்கர் நிரூபித்து நீதிமன்றத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டால் சங்கர் ஒரு நல்ல மனிதர் அல்லது ஒரு திறமையான எழுத்தாளர் அல்லது திறமையான ஒரு கற்பனையாளர் என்று நாம் உணர முடியும். ஆனால் ஒரு எழுத்தாளனுடைய உழைப்பை உறிஞ்சி அதை தன் பக்கம் வைத்துக் கொண்டு 10 வருடங்களாக இழுத்தடித்துக் கொண்டு செல்வது என்பது சங்கர் போன்ற உயர்ந்த இயக்குநர்களுக்கு அது ஒரு தகுந்த செயலாக இல்லை. எனவே இந்த விடயத்தில் சங்கர் அவர்கள் உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜராகி இயந்திரன் படம் தனது கதைதான் என்பதை நிரூபிக்க வேண்டும். இல்லை என்றால் ஆரூர் தமிழ்நாடன் அவர்கள் முன் வைத்திருக்கின்ற அந்த 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடை கொடுத்து இதை சுமூகமாக முடிக்க வேண்டும். இதைத்தான் தமிழ் சமூகம் எதிர்பார்க்கிறது. ஒரு எழுத்தாளரின் எழுத்து அவனுடைய குழந்தை, அதை களவாடி செல்வது திருட்டுக்கு சமம். இதை சங்கர் அவர்கள் புரிந்தால் நலம். நன்றியுடன் உங்கள் இன்பார்.